வணக்கம் வணக்கம் பேச நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே, குட் ஈவினிங். எங்கள் அப்பா காப்பி சாப்பிட்றாரு. சூரி ஃபோன் பண்ணிட்டு இருந்தான், வா கீழே ஃபோன் பண்ணியிருந்தான். வந்து பார்த்தா நம்ம பிரதர்ஸ் கூட சொல்ல முடியாது, என் பசங்க ரெண்டு பேர், என் பையன் வயசு தான் இருக்கும், ரெண்டு பேரும் வந்து சூரியகிட்ட பேசியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம், நல்லா இருக்கியாப்பா? ரைட், உன் பேர் சொல்லுப்பா. மணிகண்டன். கோபி, எங்கேருந்து வரீங்க? துரைப்பாக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தூங்கிட்டேன், நல்லா தூங்கினேன். சூரிய பேசுகிறேன், அவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களா? ஆ, சூரிய எப்படி நல்லா பேசுகிறனாப்பா? அவன் கிட்ட மட்டும் உக்காந்துடாத, கிட்ட ஏ கிட்ட போகாதப்பா, ஏப்போ விட்றான் மூஞ்சில. ஏ பயப்படுறாங்க, இதை உன்னை பார்த்து இல்லை, ஒரு பயம் தானே உன்னை பார்த்தா? ம், பயம் இருக்கு. ஆ, பயப்படாத, பயம் வேணாம். ஓகே, பயப்படாத, அவன் இருக்கான். ஆனால் கோவம் வந்துச்சுன்னா சூர்யா கண்ட்ரோல் பண்ண முடியாது, பார்த்துருப்பீங்களா இப்போ? ம், ரைட், ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்தது, பேசலாம். ஓகே, சூர்யாவை பார்க்கவும் அப்பாவும் பார்க்கவும் வந்திருந்தாங்க, சின்ன பசங்க. ஐ மீன் நான் பிரதர்ஸ் வந்துங்க, என் பையன் வயசு தான் இருக்கும், பேசுகிறாங்க, கிளம்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கேன், நம்ம பிளாக்ஷிப் அவார்ட் பண்ணுவாங்களே அரவிந்த், அவர் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாரு, அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த சீட்டெல்லாம் அலாட் பண்ணியாச்சு, வாங்கன்ட்டு அதுதான் போயிட்டுருக்கேன். அது என்ன ஃபங்க்ஷன்? பட்டத்தில் அவ்வளோ தூரம் போயிட்டாங்க, கட் பண்ணி போகிறாங்க. சரி, நிதானம் பிரதானம், அவன் உள்ளவா போகலாம், அந்த இடத்துக்கு போய்ட்டு அது என்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலாக அரவிந்த் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, கரெக்டாக அந்த வெல்கம் சொல்லிட்டு காட்டு கோயில் கார்டன் அந்த இடத்துல வர சொல்லியிருந்தார், கரெக்டாக வந்தாச்சு. வெயிட் பண்ணலாம், அரவிந்த் ஃபோன் பண்ணியிருக்கேன், அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஆக்சுவலாக ரத்த கண்ணீர் மேலே நடக்கும் சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க, தெரிஞ்சுங்களா? இந்த பிளாக்ஷிப் அவங்க தான், தெரிஞ்சுங்களா? இந்த நாடகம் போல இருக்கு, நம்ம அரவிந்தெல்லாம் இருக்கார் பாரு. அரவிந்த் ஃபோன் பண்ண அவர் மேனேஜர் பேசினார், ஒரு இன்னொரு 10 நிமிஷத்தில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும், உள்ளே கூப்பிட்டு போனாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க வெளியே பாருங்கள், டிக்கெட் வாசல் நிறைய பேர் நிற்கிறாங்க, நம்மளோட டிக்கெட்லாம் கிடையாது. அரவிந்த் உள்ளே கூப்பிட்டு போனான்ட்டார். இந்த ஆக்சுவலாக இந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் ரெஜிஸ்டர்னு போட்டிருக்கு, டேக் MFSC ஆடிட்டோரியம். இது ஒரு ஆடிட்டோரியம், உள்ளே அந்த நாடகம் அந்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்ததில் தான் ஃபஸ்ட் டைமு, உள்ளே போய் பார்க்கலாம். இதோ கிட்ட ஒத்துக்கு போகிறேன், இதோ சில் போட்டிருக்காங்க, அவர் கூப்பிட்டார். சரி, இந்த வாங்க. இதில் அரவிந்த் தான் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக அரவிந்த் வந்து நேற்று என்னுடைய படத்துக்கு வந்திருக்க வேண்டியது, லாஸ்ட் வரைக்கும் வரும்னு பார்த்தேன், கடைசியில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இந்த மாதிரி ஷூட்டில் மாட்டிக்கினேன், என்னால் வர முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் விட்டு தான் வந்திருப்பேன்னு சொன்னார். சரி சொல்லிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, டிவி பார்க்கலாம். இன்னொரு ஷோ ஸ்டார்ட் ஆகும், ஷோ முடிஞ்சப்பறம் அரவிந்த் சாரை பார்க்க முடியும்னு பார்க்கலாம். ஓகே, நான் வரப்போ காலியாக இருந்துச்சு, இப்போ கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள், கார் வந்துனே தான் இருக்குது, கொஞ்ச நேரத்தில் டிராஃபிக் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு, அவ்வளோ நீ லைனாக நிற்கிது பாருங்கள். ஓகே, அரவிந்த் மேனேஜர் பார்த்தாரு, நீங்கள் உள்ளவங்க சார் சொல்லி ஃபோன் பண்ணிட்டாரு. சீட்டெலாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, இனிமேட்டு தான் ஃபுல்லாக நினைக்கிறேன், 6:30 தான் ஷோ ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் 6 ஆகுது. ஓகே, பேட்டன்சி பார்க்கலாம். மக்கள்லாம் வெளியே நின்றுட்டாங்க, அங்கே பாருங்கள், உள்ளே யாரையும் சேர்க்கலை, நம்மள மேனேஜர் உள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. இப்போ வெளியே ஜஸ்ட் இப்போ வந்தேன் நான். சரி, ஓகே, நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாய் மட்டும் சொல்லுங்க. வணக்கம். ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? நம்ம டைலாக் கேட்டுருந்தோம்ல, நாடகம் இது. இங்கே பாருங்க ஸ்டேஜ், எடுக்கக்கூடாது, வெளியே நடத்திக்கலான்ட்டாங்க, அந்த ஸ்கிரிப்ட் வெளியே தெரிஞ்சு இல்லையா, அதுக்கோசரம் தான். இங்கே முதல்ல ஸ்டார்ட் ஆகிடும் பார்க்கலாம். அக்கெல்லாம் ஸ்டேஜ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்பீக்கரு சவுண்டெல்லாம் வச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து நாடகம் நடக்கிறப்போ எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக, அது ஒரு கொஞ்சம் சீக்கிரம் தான் எடுத்துச்சுருங்க. சித்தல்
தோத்தாலும் ஜெயிச்சாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். செம்ம குரோட் வந்துருச்சு, ஃபுல்லாக இருக்க குரோடு. சென்னையிலேயே ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 10 தடவைக்கு மேல பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். அப்பையும் கூட நீங்க எல்லாத்தையும் தாண்டி ஹவுஸ்ஃபுல் ஆனது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான், வெற்றி தான். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. டிக்கெட் விற்கிறதுக்கு நம்ம கூட பாத்துருக்கே, அது அடுத்து மேசவனுக்கு ஒரு டிக்கெட் விற்கணும் இன்னையில இருந்து. தேங்க்யூ. மதிப்பிற்குரிய சித்ரா லட்சுமணன் சார், சார் பிளீஸ் சார். ஓகே, ப்ரோக்ராம் முடிஞ்ச எல்லாம் வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு நாடகம் பார்த்தேன், ஒரு எஸ் எஸ் சேகர் சார் நாடகம், கிரீஷ் மோகன் சார் நாடகம் பார்த்து ஒரு 15-20 வருஷம் கழித்து இப்போ நாடகம் பார்த்தேன். அரவிந்த் இப்படி என்னை பார்த்துட்டுருப்பேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்க முடியலன்னு நிறைய கூட்டமாக இருக்குது அரவிந்த். ஓகே, தேங்க்யூ. வீட்டுக்கு போகலாம். உங்களோட தம்பி உன்னா அப்பா பண்ணுறாங்க பார்க்கணும். இன்னாடி என் பையன் வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டானா போய் பார்க்கணும். ஓகேவா, தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ரொம்ப லேட்டாகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரைட், ஓகே. எனக்கும் சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கழிச்சு ஒரு நாடகம் பார்க்குறேன். தேங்க்யூ. வேலைச்சேரி வந்துட்டேன், பெட்ரோலில் பெட்ரோல் போட வந்தேன். மணி கிட்டத்தட்ட 10 மேலே ஆகிடுச்சு, 10:30 ஆகிடுச்சு. இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு தம்பி சாப்பிட்டானா அப்பா சாப்பிட்டாரா தெரில, நானும் ஃபோன் பண்ணலை. வீட்டுக்கு போனான்னு தெரியும். நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க, சண்டே முடிஞ்சிச்சு, மண்டே டென்ஷனாக இருக்கும். பரவாயில்ல, வீட்டுக்கு போகலாமா? தம்பி தூங்கிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டிவி வந்து 10 மணி தானே ஆஃப் ஆகிடும், 10 மேலே ஆகிடுச்சு. போய் பார்க்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மணி பாருங்கள், 10:30 ஆகிடுச்சு. சூரி சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டியா சூரி? ஆ. என்ன சாப்பிட்ட? நல்லா இட்டேன்ட்டாம்மா, வாழலாம் பண்ணலாம். ம், யார் இட்டு வாங்கி வந்தது? விக்கி. விக்கி வாங்கிட்டேன்டாமா. சரி, ஓகே. குட் நைட் சொல்லிட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, வீடு லென்த் ஆகிற போகிறோம். குட் நைட். ஒன்று கொண்டு பொத்து பொத்து மட்டு போ, 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 பொத்து பொத்து மட்டு போ. ஐயோட்டு ஒட்டு நாளில் பார்க்க, நாளில் பார்க்க. ரொம்ப டயர்ட் ஆச்சு, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட் போடுறது ஞாபகம் பண்ணு. ஓகே, ரைட், ஓகே. குட் நைட். குட் நைட். ம், அப்பா அவன் பழம் சாப்பிட்ருக்காரு, பழம் சாப்பிட்ருக்காரு, அவன் தூங்கிட்டாரு. நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். அம்மா பாட்டு பார்த்து இல்லை, டயர்டாக இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம்.